ஷூட்டிங் அப்படியே காமிச்சாங்க. நான் தம்பி உமாபதிட்ட ஆல்ரெடி பேசிட்டேன், ஃபோனில் நான் ஃபோன் பேசினேன். எக்ஸலண்ட், ஒரு பெரிய ஒரு ஹீரோ வரவேடிய எல்லா தகுதியுமா இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இது அவருக்கு ஒரு வெற்றி படமாக அமையணும் நான் கடவுளை வேண்டிக்கிறேன். தம்மின எக்ஸ்ட்ராடனரி ஆக்டர், இது ஒரு தமிழ் சினிமாவோட கண்டிப்பாக ஒரு பெரிய அசட்னு நினைக்கிறேன். ஸோ அவர்கிட்ட இருந்த ஒரு டிசிப்ளின், அவர்கிட்ட இருந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ், அவர்கிட்ட இருந்த ஒரு ஐ திங்க் எல்லாமே, ஐ திங்க் அவரோட ஒரு அனுபவம், பிகாஸ் அவர் வந்து பேச ஆரம்பிச்சாருன்னா செட்டில் கேட்டிருப்பாங்க. அவர் சுற்றி ஒரு கூட்டம் எடுத்துகிட்டே இருக்கும், அவர் பாடுவார், திடீர்னு மியூசிக் போடுவார், எல்லாமே பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ நாங்களாம் ஷூட் பண்ணிட்டு இருப்போம், ஆனால் சுற்றி ஒரு கும்பல் இருந்துகிட்டே இருக்கோம். தமிழ் அந்த அளவுக்கு ஒரு ரியல் லைஃப்லேயே ஒரு பெரிய என்டர்டைனர். அந்த அந்த ஃபுட்பாத்தை ஃபாலோ பண்ணி உமாபதி அவர்களும் கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய இடத்துக்கு வரணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். அது நடக்கும்னு நினைக்கிறேன். இமான் சார், இந்த இன்னைக்கு அவரோட ஃபங்க்ஷன் இன்னைக்கு விஷ் யூ ஆல் குட் லக். இமான் சார், நானும் ஒரு டிவி கமர்ஷியல்ஸ் தான் ஒர்க் பண்ணியிருக்கோம், படத்தில் ஒர்க் பண்ண எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் எனக்கு எந்த படம் வந்தாலும் சரி, எந்த படத்துனா ஒரு ஆடியோ எனக்கு வெளில வந்தாலும் சரி, எனக்கு உடனே ஃபோன் பண்ணி விஷ் பண்ணி, தட்ஸ் வாட் ஐ திங்க் வெரி ஸ்போர்ட்டிவ் இஸ் அண்ட் அதுதான் டுடே வை டுடே இமான் இஸ் ஸோ பிக் டுடே அப்படின்றது இதுதான் காரணம் நினைக்கிறேன். ஒரு மியூசிக் தாண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதர், இமான் ஃபார் கிவிங் கிரேட் சாங்ஸ் டு தமிழ் இண்டஸ்ட்ரி. அண்ட் விஷ் யூ குட் லக் ஃபார் என்டையர் டீம். ஐம் ஷுர் இந்த படம் வந்து ஒரு எல்லாருக்கும் நல்ல படம் நம்புறேன். தேங்க்யூ. இவங்க ஆளுக்கு ஒரு படம் கொடுத்தாலே நான் பொழைச்சிக்குவேன், அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு பேசலாங்க. அதேதான் உமாக்கும் சொல்றேன். உமா, கொஞ்சம் கரெக்ட் பண்ண எல்லாரையும். தம்பி ராமையா மாதிரி ஒரு நல்ல மனுஷனை பார்க்க முடியாது. நடிகர், இயக்குனர், பல்முகம் கொண்டவர், நிறைய அனுபவங்களை என்னோட பகிர்ந்துக்குவாரு. அடிக்கொரு தர நாங்க பேசிக்கிட்டே இருப்போம். அப்போ இந்த படம் வந்து, இந்த முக்கியமான இந்த படம் ஒண்ணு இருக்கு, நடிக்கணும்னு சொன்னாங்க. அநேகமா அந்த இயக்குனர் என்னுடைய ரோலை ரொம்ப சஸ்பென்ஸா வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த படத்தோடைய ஒளிப்பதிவா இருக்கட்டும், எடிட்டிங்கா இருக்கட்டும், இயக்குனரோட திறமையா இருக்கட்டும், எல்லாமே போட்டப்பட ஒரு விஷயம், பிளான்டா பண்ணாங்க எல்லாத்தையுமே. ப்ரொடியூசரா இருக்கட்டும், எல்லாருமே வந்து கரெக்டான பிளான் படி கரெக்டான நேரத்துல கரெக்டா முடிச்சிருக்காங்க. எப்படி சிவகார்த்திகேயன் ஆரம்ப கட்டத்துல லேசா வந்து சுயம்புவா வந்து நின்னாரோ அதே மாதிரிதான் தம்பி ராமையாங்கிறது ஒரு சின்ன டோர் தான் ஓபன் பண்ணிருக்காரு. உமா, உன்னுடைய திறமைக்கு கண்டிப்பாக அடுத்த கட்டத்துக்கு நீ வெகு சீக்கிரம் நுழைவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. வாழ்த்துக்கள், வணக்கங்கள். ஒரு காலத்துல புரட்சி தலைவர் எம்ஜிஆர், நடிகர் சிவாஜி கணேசன், அடுத்த காலகட்டம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உலக நாயகன் கமல்ஹாசன், அடுத்த காலகட்டம் இளைஞர்கள் விஜய், தலா, அஜித், அதுக்கு அடுத்த காலகட்டம் மக்கள் ஸ்டார் சிவகார்த்திகேயன், மக்கள் செல்வம் விஜய் சேதுபதி, இந்த காலகட்டத்தில் போயிட்டுருக்கு. எனக்கு ரொம்ப சிவகார்த்திகேயன் பிடிச்சது என்னென்னா, அவரோட வளர்ச்சி, அசுர வளர்ச்சி. எல்லாருக்கும் அவரோட அசுர வளர்ச்சியும் தெரியும், ஆனால் அதுக்கு பின்னாடி அவரோட அயராத முயற்சி, அதான் உண்மை, அவரோட அயராத முயற்சி தான் இன்றைக்கி இந்த அசுர வளர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. விஷயங்கள் நிகழ்ச்சிக்கு அப்புறம் எனக்கு பிடிச்ச மியூசிக் யாருன்னா, நாங்களாம் உண்மை சொல்லி பழக்க போட்டவங்க, போய் சொல்ல மாட்டேன், டி இமான் தான். எது சரியான இசை, எது சரியான பாடல் அப்படின்னா, எந்த பாட்டை கேட்டு ஒரு பாமரன் அந்த பாட்டை அப்படியே திருப்பி பாடுறானோ அதுதான் சரியான பாடல், அதுதான் நல்ல பாடல். சென்சாரில் யாரும் ஹெல்ப் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இங்கே நிறைய இயக்குநர்கள் வந்திருக்காங்க, தயாரிப்பாளர்கள் வந்திருக்காங்க. திருப்பி திருப்பி அதான் நான் சொல்கிறேன், தயவு செய்து நீங்கள் சென்சாரில் போய் உட்காரும்போது மஞ்சளில் குளிச்ச பலுக்கி போட ஆறு மாதிரி போய் உட்காராதீங்க. இது உங்கள் படம், உங்கள் ப்ராடக்டை நீங்கள் வந்து ஆர்கியூ பண்ணி என்ன சர்டிஃபிகேட் வேணுமோ நியாயமாக அந்த சர்டிஃபிகேட்டுக்கு உண்டான படம் எடுத்திருந்தால் அதை ஆர்கியூ பண்ணி வாங்கிறதுக்கு உண்டான ரைட்ஸ் உங்ககிட்ட இருக்குது. அதுக்கு முக்கிய காரணம் ஏன் லாஸ்ட் மினிட்ல போய் நம்ம வந்து பிரச்சனையில போய் மாட்டிக்கிறோம்னு சொன்னா, ரிலீஸ் டேட்டை வச்சுக்கிட்டு நம்ம சென்சாருக்கு போறோம். சென்சார் போர்டுங்கிறது திண்டிவனம் டோல் கேட்டு நிறைய பேர் நினைச்சிட்டாங்க, அந்த பக்கம் தாண்டி போனா காசு போட்டா தாண்டி விட்டுருவாங்க, அது இல்லை. ஒரு படத்தை 4 மாசம் முன்னாடியே நம்ம ஸ்கிரிப்டை ஒர்க் பண்றோம், அப்புறம் 6 மாசம் ஷூட்டிங் போறோம், போஸ்ட் ப்ரொடக்ஷன் 6 மாசம் போறோம், சென்சாருக்கு மாத்திரம் ஒரு வாரம் டைம் கொடுத்துட்டு அவசரப்படுத்துறத அது ஒரு அரசு இயந்திரம். அரசு இயந்திரம்ங்கிறது அதுக்கு உண்டான ஒரு ஸ்பீடு இருக்கத்தான் செய்யும், அதை நம்ம அவசரப்படுத்த முடியாது. ஆனால் இப்போ வந்து டிரான்ஸ்பரன்சி,
கவர்னன்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணதுனால சிபிஎஃப்சியில் ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் எல்லாத்தையுமே ஆன்லைனில் ரெக்கார்ட் பண்ணும்போது யாரும் யாரையும் தாண்டி போகக்கூடிய வழி இல்லை. இவர் பெரிய ஆளு, இவர் படத்தை முதல்ல பார்த்துடலாம், நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அதெல்லாம் சொல்லக்கூடிய அவசியம் இல்லை. ஆனால் தயாரிப்பாளர் அவருடைய பான் கார்டையும் அவருடைய ஆதார் கார்டையும் கரெக்டாக வச்சுக்கணும். முன்ன மாதிரி வேறு யார் பேர்லையாவது அதெல்லாம் கொடுத்து பண்ணுறதெல்லாம் இனிமேல் கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ அது இந்த இதே மாதிரி போச்சுன்னா இன்னும் 2 வருஷத்துக்குள்ள சினிமா ஒரு இண்டஸ்ட்ரியாக மக்களால் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும். இன்றைக்கு தந்த ரெக்கக்னிஷன் அதால் மிகப்பெரிய போராட்டத்துக்கு பிறகு வந்தவர் தான். ஒரு டைலாக் அரை டைலாக் எவ்வளவோ ஒர்க் பண்ணி வந்தவர் தான். அதைத்தான் ஃபஸ்ட்டு அவருடைய பையன் உமாபதி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அப்பாவுடைய ஒரு பெயர் வந்து மகனுக்கு சினிமாவில் வந்து ஒரு விசிட்டிங் கார்டு, அவ்வளோதான். அதற்கு பிறகு அவங்க வந்து உமாபதி வந்து தன்னுடைய ஒர்க்கு, இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருக்காரு உமாபதி பொறுத்த வரைக்கும். பட் எல்லாருக்குமே சினிமாவில் வந்து ஃப்ரெண்ட்ஸ், அதே சமயம் காம்படிட்டர்ஸ், இது எல்லாம் தாண்டி இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணுங்கிற முனைப்பில் எல்லாரும் ஒரு எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது அந்த இண்டஸ்ட்ரி நல்லாயிருக்கும், தமிழ் இண்டஸ்ட்ரி இன்னும் நல்லாயிருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஆகவே இந்த படம் பெரிய வெற்றியை பெற வேண்டும். எம்ஆர் ராதா ஃபேமிலியிலேருந்து இதோ அடுத்த தலைமுறை ஐக்கு வந்திருக்கிறார். எம்ஆர் ராதா ரவியுடைய சிஸ்டர் சன், ஒரு ஃபஸ்ட்டு படம் டைரக்ட் பண்ணியிருக்கார். பட் நல்ல பெரிய சக்ஸஸ், சங்கிலி பொங்கிலி கதவை தர. கடைசி வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணக்கூடிய ஒரு யங்ஸ்டர். நீங்கள் வெற்றியை கொடுக்க கொடுக்க தான், வெற்றி ஒன்று தான் உங்களுடைய எதிர்காலத்தை இங்கே தீர்மானிக்குமே தவிர அதற்கு பிறகு வேறு எல்லாமே புலம்பலாகத்தான் தெரியும். ஆகவே வெற்றி பெறுவதற்கு உண்டான வழிமுறைகளை மட்டும் பார்த்துக்கோங்க. ஐ விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். உங்கள் டேடியோட பெஸ்ட் குவாலிட்டிஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், அதுக்கு எடுக்காமல் இருந்தாலே போதும். நம்ம எல்லாரோட பெஸ்ட் விஷஸ் எடுத்துக்கோங்க. சினிமாவில் பங்க்சுவலா இருக்க பாருங்க, ஏன்னா நம்ம நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேங்க. நானே இன்னைக்கு லேட்டு தான், நான் பார்க்கல ட்ரெய்லர்லாம். நான் உள்ள வந்தானே சொல்லியிருப்பேன், ட்ரெய்லர் நான் பார்த்தேன் நல்லா இருந்துச்சுன்னா சொல்லு, ஏன்னா நான் பார்க்கல, நான் லேட்டு. ஸோ டைமிங் நல்லா மெயின்டைன் பண்ணுங்க. சிவகார்த்திகேயன் சார் எல்லாரும் இருக்காங்க, எல்லாரும் அவங்களாமே வந்து டைம் ஒதுக்கி இங்க வந்துட்டு இருக்கும்போது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தமிழாமியா சார்னு எல்லாருக்குமே தெரியணும். ஏன்னா அவர் ஏதோ நல்லது பண்ணியிருக்கவே இவ்வளவு பேர் வந்திருக்காங்க. இங்க ஒரே ஒரு ஆள் பத்தி நான் பேசணும், என்ன இது வரைக்கும் நான் அவரை மீட் பண்ணதே கிடையாது, அது இம்மான் சார் தான். எனக்கு ரொம்ப அவரோட மியூசிக் பிடிக்கும், எனக்கு ஆக்சுவலா எனக்கு பழக்கம் கிடையாது. ஆறாவது சாங்னு ஒன்று இருந்துச்சு சங்கிலி பொங்கல், ஏன்னா அவரை பாட வச்சிருக்கலாம், எனக்கு ரொம்ப தோணுச்சு. ஏன்னா ஒரு மெலடி அவர் பாடினா நல்லா இருக்கும். பட் ப்ரொடியூசர் கொடுத்த காசுக்கு மேல நான் அந்த படம் நிறைய எடுத்திருக்கேன். ஸோ அதனால அது சான்ஸ் கிடைக்கல, கண்டிப்பா ஃபியூச்சர்ல நான் இம்மான் சாரோட ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. வந்திருக்கும் பத்திரிகை ஊடக தொலைக்காட்சி நண்பர்களுக்கு வணக்கம். மேடையில் இருக்கிற என்னுடைய துறையுலக சகோதரர்கள் எல்லாருக்கும் வணக்கம். தம்பி ராமையா மைனாக்கு முன் மைனாக்கு பின் மாதிரி என்னுடைய லைஃப்பும் அவர் ரெண்டு பேரும் சந்தித்ததே வந்து ஒரு ரொம்ப, அதாவது ரெண்டு பேரும் தனிமையில் இருக்கிறப்ப நிறைய சார்லி சாப்ளின் சொன்னது மாதிரி அதிக முறை எல்லாரையும் நான் சிரிக்க வச்சிருக்கேன், ஆனால் நான் அழுதது ஜாஸ்தின்னு அவர் சொல்லியிருக்காரு. அது அது வேணும், அது வந்து அது எப்படி சொல்றதுன்னு தெரில. ஒரு மைனாக்கு முன்னாடி நான் வந்து அந்த கேரக்டருக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட நடிகர் பேர் சொல்ல விரும்பல, நான் வறுமையின் நேரத்தில் இருந்தது, சொந்த தயாரிப்பு. அவர் ரொம்ப நம்பிக்கை வார்த்தை கொடுத்து பண்ணிடலான்னு இருந்தார் அந்த கேரக்டரு. திடீர்னு ஒரு தொகை சொல்லிட்டு இதுதான் பண்ணோம், இருந்தால் பண்ணுவேன்னோன்னு ஒன்றுமே புரியல விட்ட. நான் மேன் ஆஃப் ப்ரேயர்ஸ்ன்றதுனால நான் ப்ரேயரில் வச்சுட்டு அன்றைக்கி ஒரு நிகழ்ச்சி, ஒரு காலேஜ், இந்த மீனாட்சி காலேஜில் அவரை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் சந்தித்ததே கிடையாது ராமையா சாருக்கும். நான் எந்த ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிறப்ப கூட நான் சந்தித்தது கிடையாது அவரை. அவரை நான் மீட் பண்ணுறேன், மீட் பண்ணுறப்ப அவரும் என்னை சந்தித்து பேசுகிறார். ஒரு முறை லீவ் டைமில் என்னை சந்திச்சிருக்காரு, அவர் பேசுகிறாரு. எனக்கு இன்னமும் ஒரு உள்ளார ஒரு இன்ட்யூஷன் போயிட்டே இருக்குது, அந்த கேரக்டர் இவர் பண்ணால் நல்லாயிருக்கும்னு அடுத்த நாள் நான் ரெண்டு பேரும் மீட் பண்ணுறோம். அப்போ அவர்கிட்ட சொல்கிறேன், நான் சார் என் கூட இருக்கணும், ஒரு 40-50 days இருக்கணும் சார், என்னோடய இஷ்யூஸ் இப்படிலாம் இருக்குது, இவ்வளோ தான் இருக்குது என்கிட்ட, அதை வச்சு நான் ஒரு படம் பண்ணுன்றிருக்கேன். ஏன்னா ரொம்ப ஓப்பனாக சொல்லணும்னா வெறும் கேமரா ஃபிலிம் தான் இருக்குது, ஒரு படம் பண்ண போகிறோம், நீங்கள் கோஆப்ரேட் பண்ணுவீங்களான்னு கேட்டேன். அவர் ஒன்றுமே சரியில்லை. எனக்கு எனக்கு நான் அதிகம் நிறைய முறை சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட பர்சனலாகவே. எனக்கு வந்து எங்கள் அப்பா இல்லை, ஆனால் நான் சந்திக்கிறப்பெல்லாம் சொல்லுவேன், எங்கள் தகப்பன் கூட நான் பழகிற மாதிரி பேசுகிறேன் சார், என்னன்னு தெரியல எனக்கு, அப்படி தான் ஒரு ட்ராவல். அவர் என்ன அடிக்கடி அதுதான் சொல்லுவார், காட் பிரதர்ன்னு வர எல்லா இடத்துலையும். இது எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம வந்து நல்ல கலைஞர்கள் வந்து எப்போதுமே நம்ம சமயங்களில் ஒருத்தருக்காக ஒருத்தர் நிற்கிறப்ப தான் நல்ல படைப்புகள் வர முடியுது. என் மைனால் வந்து மிகப்பெரிய ஒரு பங்கு அவர் எடுத்துக்கிட்டார். ஏன்னா காடு மலைகளில் நாங்கள் சுற்றுறப்ப வந்து கொஞ்சம் முகம் கோணி
இவங்கெல்லாம் நான் வர முடியாதுன்னு சொல்லியிருந்தாருன்னா அந்த படமெல்லாம் வந்திருக்காரு. எல்லாருமே அதில் பார்த்தீங்கன்னா அப்படிதான் ஒரு ஒரு ஃபயரோட எல்லாருமே சுற்றணும். எதுக்கு இந்த நிகழ்வில் நான் அதை பேசிட்டு இருக்கேன்னா, உமாபதி வந்து நான் அப்போ வந்து 8 இயர்ஸ் பிஃபோர் மைனா, அப்போ நான் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக பார்க்குறேன். என்னோட ஃபேமிலி எல்லாருமே ஒன்று தான், நாங்கள் அப்படி தான் நாங்கள் இருக்கோம். நாங்கள் அந்த ஷூட்டிங்க்கு வரப்போ அந்த அப்படிதான் பார்த்துருக்கேன். நான் அவர்கிட்ட நான் சொல்லுவேன், உமா கிட்டே நான் சொல்லுவேன், இஸ் அ பெஸ்ட் டான்சர். ஏன்னா அவர் பெரிய ட்ரூப் வச்சுருந்தாப்புல, அது யாருக்கும் தெரியுமான்னு தெரியல, ஒரு டான்ஸ் ட்ரூப் வச்சுருந்தாப்புல, என்கிட்ட நிறைய அதை பற்றி காட்டியிருக்காப்புல, வீடியோஸ் காட்டியிருக்காப்புல. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டான்சர் இதுல கம்மி, இதுல வந்து கம்மி. நான் பார்த்தது, நான் ராமையா சர்ட்டை கூட சொன்னேன், உமா கிட்டையும் சொன்னேன், நான் ரைட் டைம் வரப்ப நம்ம ரெண்டு பேரும் ஒரு டான்ஸ் ஸ்கிரிப்ட்ல சேருவோம் நம்ம, ஏன்னா அதுக்கான ஆள் நீனு. எனக்கு தெரிஞ்சு ஆனந்த் பாபு வந்து இதுல வந்தார், நம்ம பாடும் பானம்பாடி மிதுன் சக்கரவர்த்தி வந்து டிஸ்கோ டான்சர்னு ஒரு படத்துல வந்தார், அந்த மாதிரியான ஒரு டான்சர். இன்னைக்கு நம்ம பார்த்தது ஒரு சின்ன சாம்பிள் தான், பியூட்டிஃபுல் டான்சர். சமயம் வரும்போது உமா நம்ம சந்திப்போம் கண்டிப்பா, அதுக்கான ஒரு ஸ்கிரிப்டா பண்ணுவோம். உனக்கு அதுதான் நான் செய்ய போறேன், உனக்கு நல்ல விஷயம், அதுதான் நான் நினைக்கிறேன். மற்றபடி ராமையா சாருடைய நல்ல எண்ணத்துக்கு அவரு நிறைய சொல்லிட்டே போலாம். இஸ் என்னதான் சொல்றேன், என் தகப்பன் மாதிரி அவரு. ரியலி லிட்ரலி காலையில ஆட் இன் மை ப்ரேயர்ஸ், இந்த படம் நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றி படமாக அமையும். எது எப்படியோ உமாபதிக்கு ஒரு நல்ல லைஃப்பை கண்டிப்பாக இண்டஸ்ட்ரி கொடுக்கும், அதில் நானும் ஒரு பங்காக இருப்பேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தை பற்றி சொன்னோன்னா நான் வந்து ரொம்ப இயல்பாக என்னால் பேச முடியாது, ஏன்னா ஒரு உணர்வுபூர்வமான எங்கள் குடும்பத்திலிருந்து ஒரு கதாநாயகன் ஒரு நாயகன் உருவாகிறான்ங்கிற மாதிரியான ஒரு மகிழ்ச்சி. பிரபுசாலமன் சொன்னது மாதிரி இந்த படத்தில் அவர் நடித்திருக்கிறது வந்து ஒரு ஒரு சோற்று பதம் அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப திறமையான ஒரு நடிப்பை இந்த படத்தில் வந்து, இந்த படம் முழுக்க நீங்கள் ட்ரெய்லர் தான் பார்த்துருக்கீங்க, நான் படமே பார்த்துட்டேன், ரொம்ப சந்தோஷமாக எனக்கு இருந்தது. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு படமாக இது அமையும். அதே மாதிரி இந்த படத்தினுடைய இயக்குனர் இன்பா நிறைய ஊடகத்தில் நிறைய பணிபுரிந்து நிறைய பேர் சிரிக்கிறதுக்கு காரணமாக இருந்திருக்கிறார். அந்த மாதிரி தொழிற்சாலையெல்லாம் அவர் வந்து நிறைய பணிபுரிஞ்சிருக்காரு, நிறைய அனுபவம் வாய்த்தவர். அதனாலேயே இந்த படம் வந்து ரொம்ப தாமதமாக வரி வருது. ஏறக்குறைய ஒரு நிறைய வேலை செய்திருக்கிறார், அந்த வேலை வந்து இந்த படத்தில் நிச்சயமாக வெளிப்படும். எப்பவும் போல இமான் இந்த பாடல்களுக்காக எடுத்துக்கொண்ட சிரத்தை வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த பாடல்களை கேட்கும்போது உங்களுக்கே தெரியும், இந்த பாடல்களை எல்லாம் உள்வாங்கி கொண்டு தம்பி உமாபதி வந்து நடித்திருக்கிற விதம் வந்து ரொம்ப ஆச்சரியம் மட்டும்தான் இருந்தது. ஒரு முதல் படம் மாதிரி நிச்சயமாக இதை சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கிறார். வெற்றி விழாவில் சந்திப்போம் அப்படின்னு வழக்கமாக சொல்வதை நிச்சயமாக வெற்றி விழாவில் சந்திப்போம்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. இந்த படம் வந்து தம்பி ராமையாவோட மகன். தம்பி ராமையா வந்து சினிமா துறையில் எவ்வளோ சாதனை பண்ணியிருக்காரு, எவ்வளோ நல்ல மனிதர்கிறது எல்லாருக்கும் சினிமா துறையை பட்ட அத்தனை பேருக்கும் தெரியும். அவர் மகன் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அந்த படம் வந்து அவரோட எல்லாருக்கும் என்னென்ன நல்லது செஞ்சுருக்காரோ அந்த நல்லதெல்லாம் அவங்க உமாவுக்கு அவங்க சண்ணுக்கு போய் சேரும், அந்த வெற்றி வந்து அவருக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா அவரை பார்க்கும்போது வந்து ஒரு ஆங்கில ஹீரோ மாதிரி இருக்கிறாரு. நிச்சயமாக அவர் ஒரு ஓங்கி ஒரு கைத்தட்டு கொண்டார், மிகப்பெரிய வெற்றி என்னோட மனமான வார்த்தைகளை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் வந்து இங்கே வந்து கே எஸ் ரவிக்குமார் சார் அவர்கள் இருக்காங்க, அவங்களோட நான் நிறைய ஒர்க் படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர் வந்து தமிழ் படத்தை வந்து ஒரு திருப்பி போட்டு அந்த மாதிரி ஒரு தசாவதன மாதிரி படம் இனி ஒரு நூற்றாண்டு காலமான கூட எடுக்க முடியுமாங்கிறது தெரியாது. அந்த மாதிரி மிகப்பெரிய டைரக்டர், மிகப்பெரிய நல்ல மனிதர். அவர் கூட நான்லாம் வேலை செஞ்சதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன் சார். உங்ககிட்ட நான் வேலை செஞ்சதுக்கு பெருமைப்படுறேன். நான் என்ன கேட்கணும்னா, நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர் வந்து சார் சொன்னாங்க 9 மணின்னு எஸ்.வி. சார் சொன்னார் நினைக்கிறேன், 6 மணிக்கு ஸ்பாட்டில் இருக்கும், எல்லாம் அவ்வளோதான் அடி தான் எல்லாம் இருக்கும். 6 மணிக்கு ஸ்பாட்டில் முதல் ஷாட்டை எடுத்தே ஆவார், சாப்பாடை பற்றிலாம் கவலைப்பட மாட்டார். முதல்ல வந்து தயாரிப்பாளரை காப்பாற்றியே தீரணந்தரில் முழு மனசாக நிற்கிறார். முதல் தயாரிப்பு அவ்வளோ இருக்கும், எந்த தயாரிப்பாளரும் அவரால் நஷ்டம் அடைஞ்சதா சொல்லவே முடியாது, சரித்திரம் வராது. ஏன்னா அவர் அவர் சொந்த படமாக நினைப்பார். 10 கார் வேணும்னா ஒரு 20 கார் அவர் கூட நிற்கும். அது யார் வந்திருக்கான்னு தெரியாமல் தயாரிப்பாளருக்கு 5 கார் தான் கணக்கு போகும், 20 கார் வச்சு எடுத்துக்கிட்டு போகிறேன்னா எப்படி எடுப்பார் என்ன எடுப்பாருலாம் தெரியாது. சார் கதை சொல்ல தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் அவர் மாதிரி டைரக்ட் பண்ண யாராலையும் முடியாது. அந்த அளவு மிகப்பெரிய தலைமைசாலி. அப்புறம் சிவகார்த்திகேயன் சார் சொல்லலாம், இன்னொரு கார் திருச்சிக்காரு. அவர் உண்மையிலே அவர் பற்றிய பெருமையான விஷயங்க, அவர் கடலில் தனியாக நீச்சல் அடித்து முத்தெடுத்துட்டு வந்த ஒரு மாமனிதர் அப்படின்னு சொன்னார்.
மேலே மிகப்பெரிய சாதனை அதை எனக்கு அவர் ரொம்ப காலமாக தெரியும். அவர் வெற்றி பெற்ற அது மட்டும் இல்லாமல் அவரோட நல்ல குணம், இன்னொரு ஹீரோ படம் பண்ணியிருக்காரு அந்த படத்தில் வந்து அந்த ஹீரோ ஹீரோயினே கலந்துக்க மாட்டாங்க, சிவகார்த்திகேயன் வந்து கலந்துக்கிட்டு வாழ்த்து சொல்ல வந்திருக்காரு சார். உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். இந்த மனசில் யாருக்கும் கிடைக்காது, உங்களுக்கு கிடைக்கணும். இதை கடைசிவரையும் நீங்கள் இருங்க, கடைசிவரையும் நீங்கள் இருங்க, யாராக இருந்தாலும் சரி நீங்கள் போங்க. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து யாராக இருந்தாலும் சரி தமிழ்நாடு வந்து ஹெல்ப் பண்ணுறது தான் முதல் குறிக்கோளாக இருக்கும். நீங்கள் அதை ஹெல்ப்பை கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும்னு நான் அந்த இதில் இருக்கிறேன். ஆனால் திருட்டு செய்தி பார்த்தா எவ்வளோ போடலாம் அப்படின்னு பார்த்துங்க. நிச்சயமாக திருட்டு செய்தி யாரும் எப்பவும் பார்க்காதீங்க. நிச்சயமாக அந்த படத்தில் டைரக்டர் வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. டைரக்டருக்கு வாழ்த்துக்கள். இதில் வேலை செஞ்ச அத்தனை டெக்னீஷியனுக்கு வாழ்த்துக்கள். மேடையில் நான் யாருன்னா பேரை விட்டுருந்து அவங்களுக்கும் என்னோட மனமார வாழ்த்துக்கள் சொல்லிக்கொண்டு, தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன் வெல்லே தீர்வான். நன்றி வாங்க. இந்த படத்துக்கு நல்லா சப்போர்ட் கொடுத்துட்டு வரீங்க, என்கரேஜ் பண்ணிட்டு வரீங்க, இன்னமும் பண்ணுவீங்க. அதனால ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ். செகண்ட், சிவகார்த்திகேயன் அண்ணா எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸுக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனு, ஒரு ரோல் மாடல்னு சொல்லலாம். எங்கே போனாலும் அவரை பற்றி தான் பேசுவாங்க, ஏன்னா அவர் வந்த விதம் வேற. எங்கே போனாலும் அவர் அடிச்சுட்டு வந்துக்கிட்டே இருக்காரு. ஸ்டாண்டப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியாக இருந்தாலும் சரி, ஜோடியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, எல்லாத்துலேயுமே கலகிட்டு வர்றாரு. ஸோ எல்லாருமே அவர் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துட்டு தான் சொல்கிறான். என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேரும் இருக்கிறாங்க, இதை விட்டுட்டு போனோம் ஏன்னா ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுறதுக்கு அவங்க ஏர்னிங்ஸுக்கு. பட் அவரை அதே மோட்டிவேட் பண்ணிட்டு இல்லை, நம்ம இன்னும் சாதிக்கணும் சாதிக்கணும்னு சொல்கிறதுக்கு அளவுக்கு அண்ணனோட இன்ஸ்பிரேஷன் பயங்கரமாக இருக்கு. அண்ட் எனக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்த தினேஷ் மாஸ்டரும் பாபா மாஸ்டரும் சொல்லுவாங்க அடிக்கடி, டான்ஸ் நல்லா இருக்க குட்டி, ஆனா ஆடியன்ஸோட கனெக்ட் பண்ணு. எனக்கு புரியல என்ன ஆடியன்ஸோட கனெக்ட் பண்ணுன்னு. அப்படின்னா ஒரு நாள் வீட்டுல சும்மா டிவி பார்த்துட்டு இருக்கும் போது ஓம் மேல ஒரு கண்ணு சாங் போயிட்டு இருந்தது. அக்காவோட பாப்பா 2.5 வயசு தான், அவர் ஒரு சின்ன கியூட்டா ஒரு எக்ஸ்பிரஷன் இப்படின்னு பண்ணுவாரு, அதுக்கு அந்த பாப்பா வெக்கப்பட்டு என்னைய பாக்குது. சோ அந்த அளவுக்கு அதுதான் ஆடியன்ஸ் கனெக்ட் போல. அப்ப அதுக்கப்புறம் அது நான் முன்னாடி வாய் ஆன்னு வச்சு ஆடிட்டு இருப்பாங்க, ஓ அதுதான் எனர்ஜி ஆடுறாங்கன்னு நினைச்சுன்னா, பட் இதுதான் வேற போல அப்படின்னு. அதே மாதிரி சிவா அண்ணா வந்து ஃபேமிலி மெம்பர், ஃபேமிலி மெம்பருக்கு மேலேன்னு கூட சொல்லலாம். அக்காவோட ஃபர்ஸ்ட் மேஜர் திங்கான கல்யாணத்துக்கு வந்தாரு, முகூர்த்த டைமுக்கு வந்து பெஸ்ட் பண்ணாரு. அதே மாதிரி என்னோட ஃபர்ஸ்ட் மேஜர் திங்கான டெபியூக்கும் அண்ணா வந்து சப்போர்ட் பண்றாரு. ரொம்ப 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 தேங்க்ஸ்ண்ணா. பழைய போல ஸ்டார்டிங் டான்ஸ் ஒரு பேச ஆரம்பிச்சதுக்கு அவருங்க ஒரு காரணம் சொன்னான், சம்மந்தமா இருக்காது, சின்ன வயசுல தெரியாது, டைரக்டர் தெரியாது நம்மளுக்கு. பட் திடீர்னு பார்க்கும் போது யார் அது சம்மந்தமே, நம்ம ரஜினியை பார்த்துட்டு இருக்கோம், ரஜி சார் பார்த்துட்டு இருக்கோம், திடீர்னு வராரு. அவர் வந்து கலைகிட்டு போயிரு கத்துறாங்க, நமக்கு புரியாது எது கத்துறாங்க எது கத்துறாங்க அப்படின்னு இருக்கோம். ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ சார் பிளேஸ் பண்றதுக்கு. அண்ட் பெரிய தேங்க்ஸ் வந்து இமான் சாருக்கு சொல்லணும், இந்த சாங் எல்லாமே ஹிட் ஆகிறது காரணம் மெயின் ரீசன் இமான் சார். ஒரு டெபியூ ஹீரோக்கு பண்ணணும் அவருக்கு அவசியம் கிடையாது, ஏன்னா அவர் அந்த டைம்ல பெரிய பெரிய படமா பண்ணிட்டு இருந்தாரு. பட் இதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி ப்ராமிஸ் பண்ணாரு, ஒரு ஆல்பம் மாதிரி தருவேன் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு மேலேயே தந்திருக்காரு, 4 சாங்குமே எல்லாருமே பாக்குறவங்க எல்லாருமே யார் இமான் சார் தானே, இமான் சார் தானே அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கு. அலாங் வித் யுகபாதி அண்ணாவோட கியூட்டான லிரிக்ஸ் அண்ட் பவர்ஃபுல் லிரிக்ஸ். தேங்க்யூ சார். அதே மாதிரி இது எல்லாமே பாசிபிள் ஆகிறதுக்கு பேஸா இருக்கிற என்னோட ஓனர், என்னோட மேனுஃபேக்சரர், மை அப்பா அண்ட் மை ஃப்ரெண்ட், அவருக்கு தேங்க்ஸ். ஏன்னா இன்னைக்கு வந்திருக்க எல்லாருமே அவருக்காக தான் வந்திருக்கீங்க, அதை நான் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி சார் சொன்ன மாதிரி எனக்காகவே ஒரு தான் வர வைக்கணும் அப்படின்னு சொன்னாரு. ஸோ ஐ வில் ஒர்க் ஹார்ட் வித் ஆல் மை ஹார்ட். தேங்க்யூ. யாராச்சும் மென்ஷன் பண்ண மறந்துன்னா மன்னிச்சிருங்க. தேங்க்யூ. இந்த மேடைக்கு நான் வந்தது உமாபதிக்காகத்தான், அதை நான் முதல் உமாபதிக்கு சொல்லிடுறேன். சாதாரணமாக சினிமாவை தவிர்த்து உமாபதியுடைய கேரக்டர் இங்க மேடையில் சொல்லப்பட்டவர்கள் அனைவருமே உமாபதிக்கான திரைத்துறையில் நீடித்து நிலைக்க வேண்டும் என்றால் ஒரு ஒழுக்கம் இருக்கணும், நேரம், தனி மனித ஒழுக்கம், இதை பத்தி எல்லாம் அதிகமாக எல்லாருமே சொன்னாங்க. இயல்பிலேயே அது உமாபதி கிட்ட நிறையவே இருக்குங்கிறது அன்னைக்கு அந்த பேச்சிலிருந்து என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சது. அந்த 2.5 மணி நேரத்தை எனக்கு முழுமையாக என்னை கட்டி போடுவானா, என்னை ஏமாத்துவானா அப்படின்னு பணத்தை கொடுத்து அவங்க வர்றாங்க. அந்த வகையில தம்பி ராமையாண்ணன் வந்து திரையில் முழுமையாக ரசிகர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார். இந்த இடத்துக்கு வருவதற்கு அவருக்கும் அவரும் வாழ்க்கையில் மிகப்பெரிய கடினமான மேடு பள்ளங்களை எல்லாம் சந்தித்து வந்தவர். அவருடைய குடும்பத்திலிருந்து வரும் உபாபதி மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று இந்த நேரத்தில் வாழ்த்துக்கிறேன். நடிகெல்லாம் இல்லைங்க, நான் வந்து மியூசிக் பண்ணதான் வந்தேன். ஏன்னா இந்த பக்கம் தான் வந்து ஆட்கள் ரொம்ப குறைவா இருக்கிற மாதிரி தோணுது, ஏன்னா எல்லாருமே அந்த பக்கம் தாவி போயிட்டு இருக்காங்க. அதனால நான் இசைதான் நேசிக்கும் காதலி. ஸோ அந்த காதலியை வந்து திகட்ட திகட்ட காதலிக்கணும் அப்படின்றதான் என்னுடைய வாழ்நாள் ஆசை. எல்லாருடைய
பேரன்பை சம்பாதிச்சிருக்கிற தம்பிராமையா அண்ணனுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த படம் வந்து வேலை செய்யறதுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தியா இருந்தது வந்து அவர் தான். ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் டைம் இந்த படத்துடைய கமிட்மெண்ட்டுக்கு முன்னாடி அவர் கால் பண்ணி பேசினாரு. இரவு நேரம் அவர் வந்து பேசின அந்த ஒரு சில நிமிடங்கள் வந்து என்னை அப்படியே உலுக்கி எடுத்துருச்சு. ஸோ அடுத்த நாளே வந்து கண்டிப்பாக இந்த படம் நம்ம வேலை செய்தே வந்து தீரணும் அப்படின்னு முடிவெடுத்தேன். ஸோ அப்படிதான் இந்த படத்துல எல்லா சாங்ஸும் வந்து ஒர்க் பண்ணோம். அண்ட் மேடையில் இருக்க பெரியவர்கள் இதில் ஐ திங்க் 70% உள்ள பீப்புள் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த படம் எங்களுடைய ஒரு கரண் சொன்ன மாதிரி எங்களுடைய ஒரு அந்த ஒரு ஃபேமிலி பாண்டிங்லேருந்து உதித்த ஒரு படமாக தான் நாங்கள் இதை பார்க்குறோம். ஸோ எங்கள் வீட்டுக்குள்ள இதில் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைந்தால் எங்கள் முழு குடும்பத்துக்கே கிடைத்த ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக தான். ஸோ அதுக்கு முழு தகுதியாக உமாபதி வந்து இருக்கிறாரு. ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாரும் சொன்னது போல் தம்பி ரமேஸ்வரோடைய ஒழுக்கம், அந்த ஒரு பங்க்சுவாலிட்டி, அவருடைய ஆக்டிங் ஸ்கில்ஸு இதெல்லாம் வந்து சிதைக்காம ஒரு வேலையை நம்ம பார்த்துட்டு போனாலே போதும் உமாபதிக்கு. ஸோ அதுதான் நானும் இங்கே வந்து பதிவு பண்ண விரும்புகிறேன். அண்ட் இதில் ஒர்க் பண்ண அனைத்து டெக்னீஷியன்ஸும், சினிமாட்டோகிராஃபர், எடிட்டர், குறிப்பாக அந்த திரைப்படத்துடைய இயக்குனர் இன்பாசேகர் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஒரு ஒன்லைன் கேட்டும் போதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அண்ட் அந்த மூமெண்ட்லேயே இந்த படத்தை நம்ம வேலை செய்யணும்னு முடிவு பண்ணோம். அண்ட் படத்துடைய ப்ரொடியூசர் ரமேஷ் அவர்களுக்கு, குறிப்பாக இந்த திரைப்படம் வந்து ரமேஷாருக்கு, இன்பசேகர் அவர்களுக்கு அண்ட் உமாபதிக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு நான் வந்து எல்லாமே இறைவனை வேண்டிக்கிறேன். அண்ட் எனக்கு இசை ஞானி அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய வெறியன் நான். ஸோ அவருடைய பாடல்கள் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பேன். இன்ன வரைக்கும் நான் வந்து நிறைய சாங்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பேன். அவருடைய இசையை பார்த்து வியந்த எத்தனையோ பேர்ல நான் ஒருத்தேன். வெறும் அவருடைய இசை மட்டும் இல்லாமல் அவர் ஒரு பர்சனாலிட்டியாகவும் வந்து அட்மயர் பண்ற ஒரு ஆள் நான். அவருடைய இன்ன வரைக்கும் அவர் வந்து செய்து கொண்டிருக்கும் படங்கள், அதில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிற ஆர்டிஸ்ட், எந்தெந்த மாதிரி டெக்னீஷியன்ஸ், டைரக்டர்ஸ் அண்ட் ஹீரோஸ் கூட எல்லாம் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்லாம் கூட ஜெனரலாக அந்த ஒரு அனாலிசிஸ் வந்து பண்ணி பார்ப்பேன். காலத்தை கடந்தும் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய இசையில வந்து இந்த நடிகருக்காக அவர் வேலை செய்தது, அதுக்காக அவர் வந்து ஸ்பெஷலாக ஒரு மெட்டு போட்டது அப்படின்னு நம்ம வந்து பார்க்க முடியாது. தொடர்ச்சியாக எத்தனையோ புதுமுகங்களுக்கு, எத்தனை எத்தனையோ ஸ்டார்ஸ் அவருடைய இசை மூலியமாக ஒரு மிகப்பெரிய ஒரு சக்திக்கு அவங்க ஒரு மிகப்பெரிய சக்தியாக அவங்க வந்து உருவம் எடுத்திருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக நான் வந்து எடுத்துருக்கேன் அவருடைய இசையில். ஸோ அதனாலேயே வந்து எந்த ஒரு அந்த ஒரு அப்டக்கல்ஸ் எதுவுமே என்னுடைய மைண்டில் வந்து வச்சுக்க மாட்டேன். இந்த ஒரு ஹீரோ இதுக்கு உங்களுக்கு பண்ணணும் அவங்களுக்கு பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் எனக்கு எப்பவுமே என் மைண்டில் இருந்ததே கிடையாது. அந்த ஸ்கிரிப்ட் வந்து லாயலாக இருந்ததுன்னா அதை வந்து அந்த டைமில் இது நம்ம பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்தோம்னா அது பண்ணிட வேண்டியது தான். ஸோ அப்படி தான் வந்து ஒவ்வொரு திரைப்படமும் வேலை செய்யும் போதும், மலம் கொத்தி பறவை வேலை செய்யும் போதும் எனக்கு சிவகாரன் அப்படி தான் நான் பார்த்தேன். எனக்கு வந்து அது வந்து ஒரு புதுமுகமாக அப்படி எனக்கு ஃபீலும் ஆகலை. நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு திரைப்படம், அந்த திரைப்படத்துக்கு நம்ம உண்மையாக இருக்கணும் அப்படின்றது ஒரே விஷயம்தான். என்னை தேடி வருகிற ஒவ்வொரு இயக்குநரும் எனக்கு மணிரத்னம் சார், சங்கர் சார் தான். என்னை தேடி வரும் ஒவ்வொரு தயாரிப்பாளரும் ஒரு ஏவிஎம் ஸ்டுடியோஸ், ஒரு ஆர்பி சௌத்ரி சார் மாதிரிதான். ஸோ அந்த ஒரு விஷயம்தான் எனக்கு நான் எப்பவுமே மைண்டில் எடுத்துருக்கேன். ஸோ செய்கிற பாட்டு, அந்த பாட்டை நம்ம வந்து உண்மையாக நேசித்து அதை நம்ம வேலை செஞ்சோன்னா அதுக்குண்டான ரீச் எப்பவுமே இருக்கும் அப்படின்றத நான் வந்து நம்பி வேலை செய்வேன். அதுக்குண்டான சாட்சியாக தான் இந்த திரைப்படத்துலையும் அந்த ஏனடி அப்படின்ற பாடல் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அண்ட் நான் வந்து பொதுவாக போய் சந்திக்கிற மக்கள் எல்லாமே வந்து கேட்பாங்க இந்த பாட்டு எப்போ வருது, திரையில் எப்போ வருது, எப்போ அந்த படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டுருப்பாங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கு எனக்கு. அண்ட் யுகபாதி சாரோட காம்பினேஷனில் தொடர்ச்சியாக வேலை செஞ்சிட்ருக்கோம். ஸோ அந்த காம்பினேஷனில் அடுத்த ஒரு ஹிட் லிஸ்ட்டாக எந்த ஒரு பாடலும் சேர்ந்துருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ப்ரெஸ் மீடியா உங்களுடைய அன்புக்கும் அரவணைப்புக்கும் ரொம்ப நன்றி. தொடர்ச்சியாக வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் நான் எல்லாம் உங்களை இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். பத்திரிகை தொலைக்காட்சி இணையதள சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். அதே போல் மேடையில் இருக்கக்கூடிய சகோதரர்கள், விற்பனர்கள், கீழே அமர்ந்திருக்கக்கூடிய திருவிழா முன்னோடிகள், ரசிகப் பெருமக்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். நேரம் குறைவாக இருக்கிறதுனால அஞ்சரைக்கெல்லாம் அனுப்பிட்டோம்னா சொன்னேன். குறிப்பாக என் மானசீக இயக்குநர் திரு கே.எஸ்.ரவிக்குமார் சார், இன்றைக்கு 3:00
சார், நான் தம்பி என் தங்கம் தங்கத்தோட வேலைக்காரன் படத்தில் இருந்ததுனால காலம் காலத்தில் உங்களுக்கு நாளைக்கு கொடுக்குறேன் சார் அப்படின்னாரு. 3 மணிக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு நிகழ்ச்சி ஒத்திவிட்டு இருந்தார். இதெல்லாம் நான் வந்து இந்த மேடைகள் தப்புன்னு சொல்ல முடியாது, அந்த வயசெல்லாம் தாண்டினாங்க. அதனால் நான் வந்து இதை பதிவுகளில் தான் நான் மீடியாக்கள் மூலமாக தான் சொல்லுவேன். இந்த ஒரு 4-5 நாளைக்கு எனது அலுவலகத்தில் தான் இருப்பேன். ஆமாம், எனது வேலைக்காரன் படம் வந்து இறைவன் ஆசீர்வாதத்தோடு ஒரு மன நிறைவோடு இந்த வருடத்தில் ஒரு பிரபரப்பான ஒரு படத்தில் நடித்தோம், வேறு படம் பார்த்துக்கலாமே அப்படின்ற அளவுக்கு சமீபத்தில் சில படங்களை வேண்டான்னு சொல்லிட்டு அவள் மன நிறைவாக ஒரு ஆத்மார்த்த இளைஞரோடு பயணம் போன அந்த திருப்தியோடு அதனால் மீடியாக்கள்கிட்ட மேலே உட்காந்துருக்க அவங்கள்ட்ட பேசியிருக்கேன். ஒரு விஷயம், என் வாழ்க்கையில் வந்து இந்த இடத்துல இப்போ நின்று பேசுவதற்கு நான் காரணம் இல்லை, எனது இயக்குனர். நான் எல்லா மேடையும் சொல்வேன், இருக்கும் வரை சொல்வேன். இருக்கும் வரை தான் பாசிட்டிவ், இருக்கும் வரை சொல்வது நெகட்டிவ். நான் இருக்கும் வரை சொல்வேன், என் வாழ்வை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி சென்றவர் காலம் எனக்கு கொடுத்த கற்பக விருட்சம் என் சகோதரன் பிரபு சாலமன். எனக்கு பிள்ளையா இவன் பிறந்ததில்லை, யார் பிறந்திருந்தாலும் ஒரு பெத்த பிள்ளைக்காக ஒரு அப்பங்கிறது நின்று காலத்தின் கட்டாயம் எல்லாரும் சொல்றதை போல ஒரு சின்ன ஒரு முகப்பு, ஒரு ஜஸ்ட் ஒரு டோர் ஓப்பன் பண்ணிவிடும். அவ்வளவுதான், அவனிடம் என்ன தனித்தகுதி இருக்கிறது அவன் தான் உருவாக்கணும், அதை அவனுக்கு உணர்ந்து வந்திருக்கும். எனது குழந்தைக்கு சின்ன வயதாக இருக்கிற பொழுது எனக்கு இந்த நிலை கிடைக்கல. அதனால ஒரு விஷயம், எனது போராட்டங்கள் எந்த இடையில் நான் வந்து யார் கூப்பிட்டாலும் அவருடைய பக்கத்தில் ஓடிக்கூடிய ஒரு கை குழந்தையாக இருந்த என்னை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து என்னை வந்து ஒரு கரசியத்தை இந்த ஒரு இடத்துல ஒழுங்கிட்ட ஒரு விஷயம் இருக்குங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை எனக்கு என்னை அடையாளம் காட்டிய ஒரு பிரபு சொல்லுங்க சார். இந்த மோலிய அது மாதிரி அவன் எல்லாத்தையும் பக்கத்தில் பார்த்துருக்கான். ஒவ்வொரு நாள் விஷயத்தையும் நான் வந்து நான் அடிப்படையாக எல்லாத்தையும் சொல்லக்கூடிய விஷயம், எப்படி சார் எப்போதுமே எனர்ஜெட்டிக்காக இருக்கீங்க, எந்த செட்டில் போனாலும் உங்களை எனர்ஜியாக பார்க்குறாங்களே, எல்லாருமே உங்களை வளர்த்துறாங்களே, அன்பு தானே இப்போ அள்ளி கொடுக்க கொடுக்க தீராத ஒரு விஷயம் அன்பு தானே வாழ்க்கையில். ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் சிம்பிளாக, காலையில் எந்திரிச்சும் கண்ணாடியை பார்த்தோன்னே இன்னும் இன்னைக்கு நான் உசுரோடு இருக்கிறேன் பரவாயில்லையே. 29 வயசில் பட்டுக்கோட்ட கல்யாண சுந்தரம் இருந்தார், 30 வயசில் ஷெல்லி இருந்தால், 32 வயசில் கணித மேதை ராமானுஜர் இருந்தார். இந்த பிரபஞ்சத்தை முன்பின் என்று பிரிக்கக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்த மாமனிதர் இறைவன் இயேசு பிரானே இந்த மண் உலகில் மனிதனாக 33 வருட காலங்கள் தான் இருந்தாரு. மகாகவி பாரதி 39 வருடங்கள் இருந்தாரு. 54 வயசில் உசுரோடு இருக்கிறது மிகப்பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். ஆமாம், இது கடவுளுக்கு இப்படி அமர்கிற பொழுது இந்த ஒரு சூழல் எனக்கு கிடைக்கிறது அப்படின்னா நான் இது பெருமையாக சத்தியமாக நினைக்க மாட்டேன். இதுக்கு தகுதி உள்ளவனா, இந்த தகுதியை நான் வளர்த்துக்கணுமே, இந்த பயம் பொறுப்பு இதாகும். ஸோ அந்த வகையில் ஒரு பையனுக்கான ஒரு விஷயமாக தந்தையாக நடத்திருக்கேன். அப்போ இந்த படம் சார்ந்த தம்பி இன்பா எனது தயாரிப்பாளர் எடிட்டர் எல்லாருக்கும் எனது இணையத்தின் அடித்தளத்திலிருந்து எனது ஆசையை அன்பை ஆசீர்வாதத்தை சொல்லிக்கிறேன். ஒரு விஷயம், நான் இளைஞர்களுக்கு நிறைய கல்லூரிகளில் போகிற பொழுது நான் பேசுவேன். ஏன்னா அந்த பேசுறதுக்கு அறிவு தேவையில்லை, வயசு போதும், வயசில் மூத்தவன் உளர்னா கூட மன்னிச்சு கேட்டுருவாங்க. அந்த வகையில் நான் சமீபத்தில் நான் நிகழ்ச்சிக்கு தம்பி இங்கே வந்து அமர்ந்திருக்காருன்றவருக்காக சொல்கிறேன், நான் இளைஞர்களுக்கான ஒரு விஷயமாக நான் பதிவு பண்ணுவேன். ஒரு மலையாக இருக்கிற பொழுது ஒரு தாயினுடைய அரவணைப்பு இல்லாமல், உறவுகளுடைய சுற்றங்களுடைய சூழல் இல்லாமல் ஒரு பிள்ளை வளர முடியாது. ஆனால் ஒரு பையன் இந்த அவசரமான உலகத்துல வீட்டை விட்டு 10 வயசு ஆனா வெளியில போனா கெட்டு போறதுக்கு 5 நிமிஷத்துல 50 வாய்ப்புகள் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஒரு ஒரு நிலை உயர்கிற பொழுது கெட்டது எப்படி, நல்லது உயர்கிற பொழுது கெட்டதும் அதே அளவுக்கு உயரும், இதுதான் பிராணம். அதே போல சமீபத்துல வந்து தம்பி சிவகார்த்திகேயன் அவர்களோடு நடிக்கும் எல்லா நிறைய ஹீரோ கூட நடிச்சிருந்தவங்க கூட நான் யாரையும் அழைக்கணும்னு மனசுல முதல் சந்திப்புக்கு ஒரே ஒரு பிள்ளையை தான் கூப்பிட்டேன், உடனே வந்துருச்சு. என்னென்ன பண்ணணும், என் மகன் நீங்கள் சொன்னது போல என் மகளுடைய திருமணத்துக்கு வந்துச்சு. என்னன்னா ஒரு 17 வயது 18 வயசு கல்லூரி பருவத்துக்கு போகணும் தம்பி சிவகார்த்திகேயன் என்ற ஒரு பிள்ளை, ஒரு சராசரி சன்மானம் சம்பாதிக்க தகுதி இல்லாதவன் குடிச்சிட்டு கூப்பிட கிடக்கிற தகப்பனா இருந்தா அவன் செத்து போனா கூட பிள்ளைகளுக்கு பெருசா வித்தியாசம் தெரியாது. சிறைத்துடைய சூப்பரண்டன் மகாபெரிய ஒரு போஸ்ட்ல இருக்காரு, அவர் பார்த்தா வாசல அத்தனை பேர் சல்யூட் அடிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கம்பீரமான தொழிலதிபர் ஜமீன் சொல்லும்ல, அந்த அரசாங்க ஜமீன் ஒரு சிறைத்தினுடைய விஷயத்துல 18 வயது எந்த நேரத்தில் தந்தை வந்து தந்தையாக இல்லாமல் தோழனாக மாற முடியுமோ, மாற வேண்டிய அவசியம் இருக்கோ இந்த அவசரமான உலகத்துல 18-19 வயசுல இந்த மண் உலகம் வித்து விட்டு அவர் இளம் வயதுல இறந்து போறாங்க. அப்படியாக இருந்தால் என்ன இந்த சமுதாயத்துல பார்த்திருக்கோம், தந்தை இல்லாமல் எந்த குழந்தைய தரிகிட்டு போன, தந்தை இருக்கிற பொழுது தரிகிட்டு போன குழந்தைகள் தமிழ்நாடு பார்த்துட்டு இருக்கு, அகட்ட பாரம் பார்த்துட்டு இருக்கு. அப்போ சுயம்பு எல்லாரும் சொன்னதை போல ஒரு தனி ஒரு மனிதனாக இருந்து ஒரு தாயை தந்தையை இழந்த தாய்க்கு ஒரு மிகப்பெரிய சக்தியை கொடுத்து நம்பிக்கையை ஏற்படுத்தி
தனது உடன் பிறந்த சகோதரி மருத்துவர், அவர் மிகப்பெரிய டாக்டரா இருக்காங்க, அவர்களுக்கும் ஒரு நம்பிக்கை கொடுத்து தன் மீது யாருடைய பச்சாதாபம் சுய பச்சாதாபம் விழுந்து விட கூடாது என்பதை உணர்ந்து ஒரு புள்ள போராடி வந்திருக்கே அப்படின்னு நான் இன்னைக்கே சொல்றேன். ஒரு பத்து வருடங்களாகவே பார்த்துட்டு இருக்கோம். அப்ப இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு செய்தி, பிள்ளைங்கள்லாம் பிள்ளைங்க 20-22 வயசு கல்லூரியில் படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கெல்லாம் என் மகன் சொல்றது இப்போ இன்ஸ்பிரேஷன் தான். எனக்கு கூட நான் என் பையன் கூட டோர் ஓப்பன் பண்ணி விட்டு நான் ஒரு காரணம் மாட்டிருக்கேன். யாருடைய சக்தி இல்லாமல் சுய ஒழுக்கத்தினுடைய அதே ஒரே ஒரு கோட்பாட்டில் இவ்வளோ பெரிய உச்ச நிலையை அடைஞ்சிருக்கிறாப்ப. நான் வந்து மலேசியாவில் நடிச்சுட்டு இருக்கிற பொழுது அப்படி மகோன்னதமான மாசு வீட்டிலே, நம்ம வீட்டிலே எல்லாருமே தம்பி படம் வந்துட்டா பார்த்துருவோம். எப்படி வைகை புயல் வடிவேல் அவர்களுடைய நகைச்சுவை வந்தால் அவருக்கு பிடிக்காதவர்கள் கூட அந்த காட்சி மாற்றி பார்க்க மாட்டார்கள். அவர் மிகப்பெரிய ஜீனியஸ் வைகை புயல். அதே போல இந்த சமீபத்தில் சிவகார்த்திகேயன் ஸ்கிரீன்ல வர்றார் அப்படின்னா குழந்தைகள் மாத்தாரு. அவ்வளோ பெரிய சக்தி ஆடியன்ஸை கனெக்ட் பண்ணியிருக்காரு. சகம் தான் காரணம். இங்க இருக்கிறது நீங்க மறைக்க முடியாது. ஸோ நல்ல மனசுக்கு சொந்தக்காரா இருக்காரு. இது யதார்த்தம் நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். என் மகனுக்கு வந்து இப்படி ஒரு அன்பை, இந்த விழாவை சிறப்பித்து ஒரு அட்டென்ஷன் கிரியேட் பண்ண தம்பி சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு என் நெஞ்சு நிறைய எப்பொழுதுமே நன்றி சொல்வது. மறுபடி இந்த படம் பத்திரிகை இணையதளம் தொலைக்காட்சி சகோதர சகோதரிகளுக்கு உங்களோட பிள்ளை பார்த்துங்க. தவறு இருந்தால் தட்டு சொல்லுங்க. ஆமா, தகுதி இருந்தால் வாழ்த்துங்க. அதான் விஷயம் நான் சொல்லுவேன். இந்த படம் எல்லாருடைய ஆசீர்வாதத்தோடு வெற்றி பெற வேண்டும் என்று எல்லாம் இறைவனை பிரார்த்தனை பண்ணுகிறேன். குறிப்பாக என் மகன் என்ற ஒரு குதிரை மீது சவாரி செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த படத்தினுடைய இயக்குனர் டெபு டைரக்டர் இன்பசேகராக இருக்கட்டும், தம்பி செல்வர்பெரிய ஸ்டுடியோஸ் சிவராஜ்குமார் இருக்கட்டும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். என்னை வைத்து யார் இதுவரை வந்து மன உளைச்சல் ஆனதாக வரலாறு இல்லை. அதைத்தான் நான் மிகப்பெரிய சொத்தாக நினைச்சிருக்கேன். என் மூலமாக ஏதாவது ஒரு இதயம் காயப்பட்டு வச்சுன்னா அந்த குற்ற உணர்ச்சினால நான் குறிப்பு போயிடுவேன். நான் சிரிச்சு சந்தோஷமா எனர்ஜிட்டிக்கா பேச முடியாது. ஏதோ எனக்கு கட்டுப்பட்டு எனக்கு நான் பயந்து காலத்துக்கு பயந்து வாழ்ந்துட்டு ஒரு இனியவன் என்னுடைய மகன் வரான். அவன் தகுதி பார்த்து வாழ்த்துங்க. ப்ரொடியூசர்களாக காப்பாற்றுங்க. ஸோ என்னோட குடும்பமா இங்க வந்திருக்க பத்திரிகையாளர்களுக்கும் மேடையில இருக்கிற பெரியவங்களுக்கும் நான் இன்ஸ்பயர் ஆன எல்லாருமே இங்க இருக்காங்க. ஒன்னு ரெண்டு வார்த்தை பேசலாம்னு வந்தேன், இவங்க எல்லாம் பார்த்தா ஒண்ணுமே வரல. ஸோ இதெல்லாம் ஒரு கனவு மாதிரியே இருக்கு. சின்ன வயசுல இருந்தே வந்து இயக்குனரான கனவோட பல வருஷம் டிராவல் பண்ணி கனவாவே இருந்த ஒரு விஷயத்த வந்து நிஜமாக்கி இன்னைக்கு இங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கேன். என்னுடைய சகோதரர் தயாரிப்பாளர் திரு ரமேஷ்குமார், ரமேஜி ரொம்ப நன்றி. ஸோ அவர் இல்லைன்னா இந்த ஈவெண்ட் இல்லை, நான் இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ அவருக்கு என்னோட முதல் நன்றி. இந்த படத்துக்கு பல டைட்டில் யோசிச்சுட்டு இருக்கும் போது இந்த டைட்டில் வந்து பல இடங்களில் வரவேற்பு பெற்றது ரொம்ப குறிப்பிட்டு சொன்னாங்க நிறைய பேர். என்ன யோசிச்சுட்டு இருக்கும்போது என்னுடைய அண்ணன் அன்பு அண்ணன் வந்து என்னோட குரு திரு மெய்யழகன் அவர்கள் வந்து இங்கேதான் இருக்கிற ஒழிஞ்சிக்கிட்டே இருக்கிற ஒரு நிமிஷம். ஸோ அவர்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு, உன்னோட கதை கொஞ்சம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு, டிஃப்ரெண்டான ஃபிளேவர்ல இருக்கு, இதுக்கெல்லாம் எப்படி டைட்டில் இருக்கணும்னா உதாரணத்துக்கு வந்து அதாகப்பட்டது மகாஜனங்களே அப்படின்னு இருக்கலாம், ஆனா அதுவே நல்லா இருக்கு அப்படியே வச்சுக்கலாம் அப்படின்னு தான் வச்சு அந்த டைட்டில். ஸோ அவருக்கு வந்து என்னோட ரொம்ப நன்றி. ஸோ அதுக்கப்புறமா வந்து என்னன்னா இந்த படம் வந்து ஆரம்பிச்சப்போ வந்து தம்பிராமேசர் சொன்ன மாதிரி வந்து ஒரு புது முகத்தை தேடிட்டு இருந்தோம் நாங்க, ஒரு நெக்ஸ்ட் டோர் பாய் அப்படின்ற மாதிரியான ஒரு கதை இது. ஏன்னா ஸ்டார் போட்டா அவங்கதான் முன்னாடி தெரிவாங்க. இது வந்து நம்ம அன்றாடம் கடந்து போற ஒரு பையனோட வாழ்க்கை அப்படின்ற மாதிரியான ஒரு கதை இது. அப்ப பல பேர் ஆடிஷன் பண்ணிட்டு இருந்தப்போ வந்து ஒரு தம்பியை நான் பார்த்தேன். அது வந்து யுகபாதி சார் மூலமா வந்து நல்லா பாத்துருவோம் எதுக்கு ரொம்ப அப்படின்றது நல்லா பார்த்தப்போ. ஸோ நான் சொன்னதெல்லாம் செஞ்சேன். அப்படி டான்ஸ் நல்லா இருந்தது, ஆக்ஷன் நல்லா இருந்தது, எக்ஸ்பிரஷன் நல்லா இருந்தது. நான் கேட்ட நான் எதிர்பார்த்த இன்னசென்ஸ்லாம் அதில் இருந்தது. சரி இந்த பையனே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் யார் என்னன்னு விசாரிக்கும் போது தான் தெரியும் அது சாரோட சன் அப்படின்னு. அப்போ ஆரம்பிச்சது லைட்டாக உதறல. ஏன்னா அவரே வந்து ஒரு மிகப்பெரிய இயக்குனர், எழுத்தாளர், எவ்வளோ பெரிய ஆள். அவர்கிட்ட போய் நம்ம எப்படி பர்மிஷன் வாங்குறதுன்ன போது ஸோ ஒரு நாள் மரியாதை நிமித்தமாக அவரை நான் பார்த்தேன். ஸோ கதையை சொன்ன ரொம்ப பிடிச்சிருந்தது. தம்பி எனக்கு எல்லாமே வந்து பிரபுசாலமன் தம்பி தான். நம்ம அவரை மீட் பண்ணுவோம்னு சொல்லி என்ன ஒரு நாள் காரில் கூப்பிட்டு போனாங்க. ஸோ நான் சார் முன்னாடி உட்காந்து எனக்கு வந்து ஃப்ளோவில் அந்த கதையை சொன்னேன் பதட்டத்தில். சார் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த கதை நல்லா வரும் தம்பி பண்ணுங்க, காட் பிளஸ் யூ அப்படின்னு வந்து விஷ் பண்ணாங்க. அது சொன்னதும் இல்லாமல் வந்து இந்த கதையில் வந்து ஒரு நல்ல ஐடியா, ஒன்று முக்கியமான ஐடியா ஒன்று கொடுத்துருக்காங்க. அது நான் சார் சொன்ன மாதிரி படத்தில் வச்சுருக்கேன். சார் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சார், அது படத்துக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் அது. ஸோ அப்புறமா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட் வந்து இமான் சார். இந்த படத்தில் இமான் சார் அண்ட் யுகபாரதி இவங்க கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இனிப்பான கூட்டணி. எப்பேற்பட்ட சுகர் பேஷண்ட்டுகளுக்கும் இந்த ஸ்வீட் ரொம்ப நல்லது. சர்க்கரை கவிஞன் யுகபாரதி வந்திருக்காரு.
அவர் எப்படின்னா வரிகளை செதுக்கிடுவாரு. நான் வந்து சிச்சுவேஷன் சொன்னா எழுதி தள்ளிடுவாரு, அதாவது ஒரு பாட்டுக்கு நாலு பாட்டு எழுதி எடுத்துட்டு வருவாரு. நான் சோஃபால உட்காந்து இருப்பேன், என்னை சுத்தி ஒரே வரிகளா இருக்கும். சாரி சார், நிறைய விஷயங்களை நான் எடுக்கல, ரொம்ப ஃபீல் பண்ணி நிறைய விஷயம்லாம் எழுதியிருந்தாரு. இந்த படத்துக்கு எவ்வளவோ அது மட்டும்தான் எடுத்திருக்கோம். அவர் அவ்வளவு ரொம்ப ரொம்ப ஜனரஞ்சகமான ஒரு விஷயம் எப்படின்னா, அந்த பாட்டை வந்து திருப்பி பாடக்கூடிய வரிகள் அவர் போடுவார். அது கேட்க எளிமையா இருக்கலாம், ஆனா வந்து அது எவ்வளவு உழைக்கிறார் அப்படின்றது நான் பக்கத்துல இருந்து பாத்திருக்கேன். அது அவ்வளவு சுலபமான மக்களுக்கு வந்து திரும்பி அது உடனே கேட்ட உடனே பாடிடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். சோ அந்த ஒரு சக்கரை கவிஞனுக்கு என்னுடைய நன்றி. ஏன்னா அதுலதான் டிராவல் ஆகிட்டு இருக்கு இந்த படம். ஏன்னா மிகப்பெரிய மரியாதை இந்த படம் வெளிவரத்துக்கு முன்னாடியே கிடைச்சது. காரணம் வந்து முதல்ல வந்து இமான் சார் அண்ட் உபபரதி சார். இமான் சார் வந்து சொல்லணும், ஒரு மிகப்பெரிய ஒரு இசையமைப்பாளர், ரொம்ப உயரத்துல இருக்கிற ஒரு ஆளு. ஒரு புது டைரக்டர் கதை சொல்ல வரான், என்ன ஏதோ மொக்க வைக்க போடுவானா, அது மாதிரிலாம் இல்லாம ரிஸ்க் எடுத்தாரு ஒரு ஃபர்ஸ்ட். ஏன்னா கதை கேட்கறது பெரிய ரிஸ்க். ஒரு வாங்க ஒரு ஒரு 20 minutes சொன்னாங்க எனக்கு. நமக்கு இந்த ஷார்ட் அப் சுருக்கமா கதை சொல்றதுலாம் அவன் பழக்கம் இல்லை. ஏன்னா யுகபதி சாரே வந்து ஒரு 3 மணி நேரம் நிக்க வச்சு மொக்கப்பட்டேன் நானு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் சொன்னாங்க. நான் வந்து சாரை கதை ஆரம்பிச்சு கேட்டபோது கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் போச்சு அவருக்கு. அவரு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி அதை வந்து கேட்டாரு. ஒரு ரொம்ப கவனிச்சு கேட்டாரு, அதான் பெரிய விஷயம். ஸோ அதுக்கப்புறமா கேட்ட உடனே நம்ம பண்ணலாம் அப்படின்னாரு. சரி ஓகே, ஐயோ ஹீரோ இவரு ஓகே பண்ணிட்டுமே. அதுக்கப்புறம் இவர்கிட்ட எப்படி டியூன் வாங்குறது, அந்த மாதிரியான கவலைலாம் இருந்தது. அப்பதான் வந்து என்னுடைய மானசீக ஹீரோ தம்பிராமே சார், அவர் வந்து தம்பி பயப்படாதீங்க, அண்ணன் இருக்கேன் வாங்க போவோம் அப்படின்னு வந்து கூட்டு போய் உட்கார வச்சு அந்த எனக்குள்ள அந்த பயம் சுவர் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு வந்து எங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் என்னால பல தொழில்கள் இமான் சாருக்கு. ஸோ அது இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து இந்த பாடல்கள்லாம் வந்து அப்படி வந்திருக்கு. அதுல வந்து வந்து யூஸ்வலா வந்து என்னன்னா பல டியூன்கள் போட்டு டேரக்டருக்கு எது பிடிக்கும் அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. ஒரே டியூன் தான், உடனே ஓகே அந்த டியூன் தான் இன்னைக்கு வந்து பல லட்சம் பேர் வந்து பார்த்து ரசிச்சுட்டு இருக்க பாடல்களா வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஏன்னா பாட்டு கேட்டு வளர்ந்த பசங்க நாமெல்லாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த பாட்டுல வந்து தம்பி ஆட வச்ச தினேஷ் மாஸ்டர் அண்டு ஷெரீப் மாஸ்டர் இவங்களுக்கும் என்னோட தேங்க்ஸ். தளபதி தினேஷ் மாஸ்டர் வந்து ஃபைட்டு கொடுத்துருக்காரு. ஸோ அவருக்கும் என்னோட நன்றி. ஸோ அதை தாண்டி வந்து இந்த படத்துல வந்து என்னன்னா முதல் எடுத்துறதுலேருந்தே வந்து கதை இருக்கும். ஸோ எண்டு போற வரைக்குமே நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போற மாதிரி படமா தான் வந்திருக்கு. நான் ஒரு ஆஸ் ஏ டைரக்டரா வந்து நீங்க இந்த படத்தை யாரு கூட வேணா உட்காந்து பார்க்கலாம், தைரியமா பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு படமா இது வந்திருக்கு. ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்ல கூட வந்து ரொம்ப இந்த படம் எவ்வளவு ஜாலியா இருக்கணும் அதே மாதிரி தான் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்தது. அதுக்கு அடிப்படை காரணம் என்னோட ப்ரொடியூசர், அவருக்கும் என்னோட நன்றி. வெற்றி விழால நிறைய பேசுவோம். ஸோ நிறைய பேர் இருக்காங்க, ஸோ பேசினாலும் என்னுடைய ஊரையும் முடிச்சுக்கேன். நன்றி, வணக்கம். மேடையில் இருக்க பெரியவங்க எல்லாருக்கும், என் வந்திருக்கிற பத்திரிகை தொலைக்காட்சி இணையதள நண்பர்கள், ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர்ஸ், கேமராமேன் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். நிச்சயமா நான் வந்ததுக்கு 2-3 காரணங்கள் இருக்கு. அதுல முதல் காரணம் நிச்சயமா தம்பிராமே அண்ணன் தான். ஆக்சுவலா அவர் சித்தப்பான்னு கூப்பிடுவேன் நானு. ஏன்னா நான் அண்ணன் கூட முடியாது அவர் வயசுக்கு. சித்தப்பா சித்தி அப்படிதான் கூப்பிட்டுட்டு இருந்தேன் அவங்களை மலேசியால பார்க்கும்போது. 2-3 படம் கேடி பிள்ளா கிளாடுறங்கா, எதிர்நீச்சல், காக்கி சட்டை இதெல்லாம் நடிக்கிறது வந்து மிஸ் ஆயிடுச்சு. பட் அது வேலைக்காரன்ல நடந்துருச்சு. ஆக்சுவலா அவரோட நடிக்கிற வாய்ப்பு ஒரு விடாமுயற்சி அப்படின்றதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் வந்து தம்பிராமையானந்தான் டெஃபினட்டா. ஏன்னா அவர் மனிதன் வந்து 30 வயசு வரைக்கும், அது வரைக்கும் நம்ம வந்து வாழ்க்கையில் எப்படியாவது போராடி ஜெயிக்கணும், இல்லை 40 வரைக்கும் போராடி ஜெயிக்கணும்னு நினைக்கிறது வந்து இயற்கை தான். அந்த வயசுக்கு மேலேயும் தன்னால சாதிக்க முடியும் நம்பி, தன்னை மட்டுமே நம்பி உழைக்கிறதுன்றது பெரிய விஷயம். இந்த வயசுல தேசிய விருது வரைக்கும் பெரிய சாதனை படைச்சிருக்கன்றது ரொம்ப பெரிய விஷயம். பட் வயசை என்னைக்குமே காமிச்சிட்டது கிடையாது அந்த அளவுக்கு எனர்ஜி. நாங்க வேலைக்கான் படத்துல வந்து அவ்வளவு ஆர்டிஸ்ட் நடிக்கிறோம். ஆக்சுவலா நான் இருக்கேன், நான், ஃபஹத் வாசில், தம்பிராமே அண்ணா, முனிஷ்காந்த், காளி வெங்கட், ஒய்ஜி மகேந்திரன் சார், அப்புறம் அருள் தாசனா, இவனி இப்படி இவ்வளவு பேர் நடிக்கிறோம். எங்களுக்கு மலேசியால இருந்து அவர் ஃபேக்டரியில ஷூட் பண்ணதுனால எங்களுக்கு நாங்க கேரவேன் எதுவும் எடுத்துக்கல, எல்லாரும் ஒரு ரூம்ல தான் நாங்க எல்லாருமே இருப்போம். அப்ப அத்தனை பேரும் தம்பிராமே அண்ணா பேச்சதான் கேட்டுட்டே இருப்போம் நாங்க. அவர் அவ்வளவு எங்களை வந்து என்டர்டெயின் பண்ணிட்டே இருந்தார் அவரு. நான் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் யோசிப்பேன், அதுக்கப்புறம் தான் அந்த டயர்டா இருக்க ஃபீலே யோசிக்கும். அப்பதான் யோசிப்பேன் எப்படி ஒரு மனுஷனுக்குள்ள இவ்வளவு எனர்ஜி இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சப்பதான் தெரிஞ்சது. அவருடைய அவர் சொன்ன மாதிரி அவர் வாழ்க்கையும் அவர் கிடைச்சிருக்க இந்த சந்தர்ப்பத்தையும் மத்தவங்களையும் அவர் அவ்வளவு நேசிக்கிறார். அவர் அவ்வளவு நேசிக்கிறதுனாலதான் நாம எல்லாருமே அவரை அவ்வளவு நேசிக்கிறோம்னு நினைக்கிறேன். அவருடைய அன்புக்காக தான் நான் வந்தது, அதுதான் முதல் காரணம். ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே உங்களுடைய அன்புக்கும். அதுக்கப்புறம் பிரதர் உமாபதி தம்பி அப்படின்னு சொல்லலாம் தைரியமா, நான் ஒரு அண்ணன் உரிமையா கூப்பிட்டாரு. ஸ்கிரீன்ல பார்த்ததுதான் அவ்வளவு சூப்பரான டான்ஸ். தம்பிராமே சொல்லிட்டே இருந்தார், தம்பி
நல்ல சுய ஒழுக்கம் கொண்ட ஒரு பையன் என் பையன் அப்படின்னு சொல்லி அவ்வளவு பெருமையா சொல்லிட்டு இருந்தாரு. அது ஃபர்ஸ்ட் முக்கியம் நினைக்கிறேன் இங்க இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கும் பொழுது நம்ம வெற்றிக்கு. தாண்டி டான்ஸ் வந்து எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. நான் மன்னங்கத்தி பறவையில வந்து இமான் அண்ணன் போட்ட டியூனுக்கு வந்து ஆட முடியல நிறைய வருத்தப்பட்டிருக்கேன் நானு. அந்த படம் வந்தப்ப ட்விட்டர்ல ஒருத்தர் வந்து ஒரு ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு, ஏன் பார்த்தேன் எக்ஸசைஸ் பண்ற நல்ல பாட்டு தானே போடுறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ இமான் அண்ணா அனிருத்துலாம் பயங்கரமான பாட்டா தராங்களே, நம்ம ஒரு முயற்சி பண்ணிடணுமே அப்படின்னு சொல்லிதான் சரி ஒவ்வொரு படமா ட்ரை பண்ண ஆரம்பிச்சேன். அப்படியே ஒவ்வொரு படமா கொஞ்சம் கொஞ்சமா பெட்டர் ஆகிட்டே வருது. பட் இவர் அப்படி இல்லை, அவர் ஃபர்ஸ்ட் படத்துலயே வந்து அவர் ஹைட்டுக்கு வந்து சில மூவ்ஸ் எல்லாம் பண்ணும்போது ஹிருத்திக் ரோஷனோட மூவ்ஸ் மாதிரி இருக்கு. நான் சும்மா மேடைக்காக சொல்ல உண்மையாவே சொல்றேன் என் பிரதர், வாழ்த்துக்கள் அதுக்கு. நீங்க இன்னும் நிறைய படங்கள் பண்ணும்போது டான்ஸ்ல இவரு அப்படின்றது வந்துடும். இந்த மேடை கிடைக்கிறதுக்கு நிறைய பேருக்கு ஆசையா இருக்கும், அது நிறைய பேருக்கு இந்த வாய்ப்புகள் கிடைக்கிறதுல அது உங்களுக்கு கிடைச்சிருக்கு. நீங்க இதை ஆரம்பிச்சிட்டீங்க, நீங்க கடுமையா உழைக்கிறீங்க, உங்களுடைய பாடி பார்த்தாலே தெரியுது, ஜிம்முக்கு எல்லாம் போய் நிறைய ஒர்க் அவுட் பண்றீங்க. நான் எப்பயாவது போறது தான் ஜிம்முக்கு, பாதி நாள் டிராஃபிக்னு போய் சொல்லுவேன், அது வேற விஷயம். நீங்க இவ்வளவு உழைக்கிறீங்கன்னு போது அதுக்கான பலன் நிச்சயமா இருக்கும். சோ அதாகப்பட்டது மகாஜனங்களே உங்களுக்கு ஒரு சூப்பரான ஓபனிங் கொடுக்கட்டும். இன்னும் நிறைய வெற்றிகள் நீங்க பாக்கணும். உங்க உழைப்புக்காகவும் தம்பிராமையான மனசுக்காகவும் அண்ட் தம்பிராமையான சந்தோஷமா வச்சுக்க வேண்டிய பொறுப்பும் உங்களுக்கு இருக்கு. நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கிறத தாண்டி அவரை சந்தோஷமா வச்சுக்கிறது வந்து உங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பொறுப்புன்னு நினைக்கிறேன். இது வந்து உரிமையா சொல்லிக்கிறேன், ஏன்னா எனக்கு வந்து இப்ப ஆசையா இருக்கு எங்க அப்பா வந்து பாத்துக்கணும் சந்தோஷமா வச்சுக்கணும்னு. எனக்கு அந்த வாய்ப்பு இல்லை, உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கு, அதை நீங்க பண்ணிடுங்க அப்படிங்கறதா என்னுடைய ஒரு ரெக்வஸ்ட், ஒரு அண்ணனா ஒரு ரெக்வஸ்ட்ன்றதான். அண்ட் எங்க அப்பா வந்து 2003 வந்து இறந்தாங்க, அப்ப எனக்கு 17 வயசு. ஒரு 14 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு சினிமா மேடையில எங்க அப்பாவை பத்தி பெருமையா பேசுறத வந்து நான் கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் வந்து, ரொம்ப ரொம்ப நன்றி தம்பிராமையான, அவரு சந்தோஷப்படுவார் மேல இருந்து பார்க்கும்பொழுது. அப்பா இறந்து ஒரு 13-14 வருஷத்துக்கு அப்புறம் இது வரைக்கும் 2 பேர் வந்து அவரை பத்தி என்கிட்ட ஒரு 1.5 மணி நேரம் பேசியிருக்காங்க. பொதுவாக இறந்த பிறகு அதிகமா பேசப்பட்டதில்லை, ஒரு நல்ல மனுஷனா வாழ்ந்தானாதான் இறந்த பிறகு அவனை பத்தி பேசப்படுன்னு சொல்லுவாங்க. முதல் முறையா அப்படி பேசுனது நக்கீரன் கோபாலன். அவர் ஒரு நாள் அவருடைய இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்ப அவங்களுக்கு தெரியாது நான் வந்து சுப்ரன் தாஸ் அவங்களுடைய பையன் சொல்லி, பிரதர் வந்துருங்க கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்கணும். இந்த போட்டோ பார்த்து கேட்டாங்க, நீங்க வந்து தாசனா பையனா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு ஷாக்கிங் ஆமா அப்படின்னு சொல்லி, தம்பி எவ்வளவு பெரிய ஒரு மனிதரோட பையன் நீங்க அப்படின்னு சொல்லும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. ஏன்னா அவ்வளவு பெரிய விஷயம், எங்க அப்பா அவ்வளவு சின்சியரான ஆபீசர். படி நானே சொல்ல முடியல, எங்க அப்பா சூப்பர், எங்க அப்பா சூப்பர்னு, எங்க அப்பா சூப்பர்னு கேட்கணும்னு நான் நிறைய ஆசைப்பட்டிருக்கேன். ஏன்னா என்னால அப்பான்னு கூப்பிடதான் முடியல இல்ல அவங்க. சோ கேட்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். அது வந்து நக்கீரன் கோபாலனுக்கு நன்றி மாதிரிலாம் தம்பிராமன் உங்களுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்ல அவ்வளவு சொல்லியிருக்காங்க எங்க அப்பாவை பத்தி. அதுவும் ஒரு இன்ஸ்பிரேஷன், நம்மளும் ஒரு மாதிரி இருக்கணும், நம்ம போனதுக்கு அப்புறம் யாராவது 2 பேராவது நம்மளை பத்தி பேசணுன்றது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். தேங்க்யூ தம்பிராமன், அதுக்கும் இந்த மேடை நான் அதுக்கு பயன்படுத்திக்கிறேன், ரொம்ப ரொம்ப நன்றி. அது வீடே சந்தோஷப்படும் இன்னைக்கு நீங்க சொன்னது கேட்டு. அண்ட் என்டையர் டீமுக்கு என்னோட விஷஸ், சாங் சூப்பரா இருந்தது. இவன் என்ன சொல்லவே வேணாம், டெஃபினட்டா என்னுடைய குரோத்துக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் வந்து இமானுடைய பாடல்கள், இமான் அண்ணனும் இமானுடைய பாடல்களும். வெறுமே பாட்டு போட்டு கொடுத்தோம் அப்படின்றது இல்லாம கரெக்டா ஒரு நல்லதா கொடுக்கணும், அது பண்ணணும் அப்படின்றது. அண்ட் அவரும் விபபாரதி சாரும் ஒரு அமேசிங்கான காம்பினேஷன், அவங்க ஒரு எக்ஸ்ட்ராடினரி காம்பினேஷன். அவ்வளவு சிம்பிளான ஸ்வீட்டான பாடல்கள் கொடுப்பாங்க, அது எல்லாரும் எப்ப வேணா யார் வேணா பாடலாம், குழந்தைங்க உட்பட. இப்ப அடுத்து பண்றோம் சார் படம் ஷூட் ஆரம்பிக்க போறோம். இமானோட சக்சஸ்க்கு மிகப்பெரிய காரணம் என்னன்னா டிலே பண்ணாம பாட்டை கொடுக்கறது அப்படின்றது. அவருக்காக எனக்கு தெரிஞ்சு எந்த ஷூட்டிங்கும் இது வரைக்கும் வெயிட் பண்ணிருக்காது, ஐயோ இன்னும் இமான் பாட்டு வரல நாங்க இன்னும் ஷூட் பண்ணல அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிருக்காரு. பெரிய எக்ஸாம்பிள் என்னன்னா இப்ப இந்த மாசம் 16 தான் நாங்க ஷூட்டிங் போறோம், 3 பாட்டு ரெடி அடுத்த படத்துக்கு, இன்னும் 2 பாட்டு தான் பேலன்ஸ் இருக்கு, அது ஆல்ரெடி கொடுத்துட்டாரு அவரு. அவ்வளவு சின்சியராகவும் அழகாகவும் ஏதோ ஒண்ணு போட்டு கொடுத்தோம் இல்லாம நல்ல பாடலா கொடுக்கணும்ன்ற அந்த சிரத்தை தான் நினைக்கிறேன். அவர் சொன்ன மாதிரி என்ன மாதிரி நிறைய பேருக்கு வந்து அது பெரிய விசிட்டிங் கார்டாகவும் அட்ரஸ் ஆகும் ஒரு பெரிய ஒரு ஹெட்டிங்காகவும் மாறி இருக்கு. ஸோ இமானனுக்கு வாழ்த்துக்கள் அண்ட் நன்றிகள்னா இது எந்த மேடையானாலும் நான் சொல்லிதான் ஆகணும். அது முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்லி எனக்கு அதிர்ச்சியை கொடுத்து ஆரம்பிச்சு வச்சது பிடி செல்வகுமார் சார். என்ன சொன்னீங்கன்றதை நான் சொல்ல மாட்டேன், நான் வாயில டெஃபினட்டா சொல்லவே மாட்டேன், அது உங்களுக்கே தெரியும். அதெல்லாம் வேணாம் சார். அண்ட் பேரர் சார் சொன்னாரு நான் வந்து சினிமாவில் இருக்க ஆட்களை புரிஞ்சுக்கிட்டேன், அதெல்லாம் கிடையாது, வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம யாருன்னு தெரியும், நம்ம எங்கிருந்து வந்திருக்கோன்றது தெரியும், அதெல்லாம் புரிஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காதுக்கு எடுத்துக்க மாட்டோம் நம்ம. சோ நம்ம என்ன செய்யறோமோ, நம்ம வேலை செய்யறோமோ அது எல்லாருக்கும் ரீச் ஆனா பெருசா தெரிஞ்சதுன்னா போதுமானது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேணாம் சார் பிளீஸ். ஆல்ரெடி எதுலயோ ஹெட்லைன்ஸே வந்துச்சு சார், நீங்க ஒரு டைட்டில் கொடுத்துருக்கீங்கன்னு இப்பதான் போன் எடுத்து பாக்குறேன், எதுலயோ அமைச்சிருக்காங்க, அதெல்லாம் வேணாம் சார். நான் ஒரு ரூட் எடுத்து அப்படியே நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கேன் நானு, எனக்கு அவ்வளவு போதும். என் படம் எல்லாருக்கும் பிடிச்சதுன்னா ரொம்ப சந்தோஷம். அதுல ஏதாவது விமர்சனங்கள் சொன்னாங்கன்னா திருத்திக்கிட்டு ஏதாவது ஒன்று பண்ண பார்ப்போம். டெஃபினட்டா ஒரு டஃப் ஆன இண்டஸ்ட்ரி தான் சினிமா இண்டஸ்ட்ரி.
அண்ட் எடிட்டர் கேமராமேன் சார் எல்லாருக்குமே என்னுடைய விஷயம் ஸ்பீக்கே வருமா சார், என்னுடைய விஷுவல்ஸ் சூப்பராக இருந்தது. அண்ட் எஸ்.வி.சேகர் சார் அவருக்கு நான் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிடுறேன். என்னை முதன் முதல்ல இந்த மீடியாவில் அங்கீகாரம் செஞ்சது வந்து எஸ்.வி.சேகர் சார் தான். நான் கலகப்பகுதி யார் பண்ணும்போது ஜட்ஜாக இருந்தாங்க, அவங்க தான் என்னை வந்து டைட்டில் அனௌன்ஸ் பண்ணி நீ வந்து வின்னர் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி வச்சது அவங்க தான். இல்லை அவங்களுக்கு என்னுடைய நன்றி ஆக்சுவலாக மேடையில் சொல்லிக்கிறேன் நான். அண்ட் மேடையில் என்னை பற்றி பெருமையாக பேசின எல்லாருக்கும் பெரிய 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 நன்றி. அண்ட் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்கும் நன்றி. இந்த அதாகப்பட்டது மகாஜனங்களுக்கு நீங்கள் எல்லாரும் உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. இந்த டீம் ஒரு யங் டீம், அது கண்டிப்பாக ஜெயிக்கணும். எனக்கு இப்போ ஆசையாக இருக்கு 45 நாள்லாம் ஒரு படம் முடிக்கணும்னு. மினிமம் 100 நாள் ஆகிடுது அது. ஏன்னா இப்போ படங்கள் வந்து 25 நாள் ஓடினா சில்வர் ஜூப்ளின்றதுனால நாங்கள் ஷூட்டிங்கை 100 நாள் ஆகிட்டோம். பட் உங்ககிட்ட தெரியல நீங்கள் அது இருக்கு சார். டெஃபினட்டாக இனி வர காலகட்டங்களில் எல்லாருமே பட்ஜெட் கண்ட்ரோல் பண்ணணும்னா அதுக்கு தனியாக உங்ககிட்ட கிளாஸ் எடுக்கணும்னு நினைக்கிறேன் சார். நீங்கள் அந்த கிளாஸும் எடுக்கணும் சார், நிறைய பேருக்கு அது டெஃபினட்டாக தேவைப்படும் சார். இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் பட்ஜெட் எல்லாருக்குமே அது கண்ட்ரோல் எடுக்கணும் அப்படின்றது தான் எல்லாருமே ஆசைப்படுறது தான். பட் பெருசாக பண்ணணுன்ற ஐடியா வரும்பொழுது அது பண்ண வேண்டியிருக்கு. கேஸ் ரவிக்குமார் சாராக இருக்கட்டும், பிரபுசாலம் சாராக இருக்கட்டும், எனக்கு ஒவ்வொரு முறையும் அவங்களெல்லாம் பார்க்கும்பொழுது வந்து நான் மைனா ஆடியோ லான்ச் வந்து கடைசியில் ஒரு ரோலில் நின்று நான் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு வந்து சேனல்லேருந்து பாஸ் கொடுத்தாங்க ஒரு ரெண்டு இதுக்கு, நீ போய்ட்டு வா அப்படின்னு சொல்லி நான் பார்த்துட்டு இருந்தேன். இன்றைக்கி அவங்களோட மேடையில் இருக்கேன் என்ற சந்தோஷம், எனக்கு இப்படி நிறைய சந்தோஷங்கள் இருக்குது. யாரெல்லாம் நான் ஸ்க்ரீனில் பார்த்து சந்தோஷப்பட்டனோ அவங்களெல்லாம் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணுறதோ இல்லை மேடையை ஷேர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குது. அந்த ஒவ்வொரு நாளையும் சந்தோஷமான நாளாக தான் கடந்துக்கிட்டே இருக்கேன். அண்ட் ஜெகவர் தங்கம் சார் உங்களுக்கும் சரி, மனோபாலா சார் சரி, சுரேஷ் சார் உங்களுக்கு, பெரியர் சார் உங்களுக்கு, அண்ட் செந்திலண்ணன் சார் உங்களுக்கு, உங்களுடைய நல்ல வார்த்தைகளுக்கு நன்றி. பாராட்டு கேட்கறதுன்றது எல்லாருக்கும் சந்தோஷமான விஷயம்தான். பட் எனக்கு சந்தோஷப்பட ஒவ்வொரு செகண்டுமே வந்து அதெல்லாம் ப்ரெஷராக மாறுது, தக்க வச்சுக்கணும், இன்னும் 10வதுரா ஓடுறா ஓடுறான்றது. பட் அந்த ப்ரெஷரை உணர்த்துறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் என்டையர் டீமுக்கும் திரும்பவும் விஷஸ். அதாகப்பட்டது மகாஜனங்களே, இந்த படம் ஒரு பெரிய வெற்றி அடைகிறது. எப்படி சொன்னாலும் டைட்டில் மாதிரியும் இருக்கு, பேசுற மாதிரியும் இருக்கு. தேங்க்யூ.